This video is sponsored by Chili and Pepper Resto Bar, 85 Varuval Road, Singapore. Hello friends, welcome to Journey with Suresh. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சுவையான பாறை மீன் குழம்பு மற்றும் வறுவல் எப்படி பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். பாறை மீனை வாங்கிக்கோங்க. அதை குடலை கட் பண்ணிவிட்டு சைட்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக அதை வெட்டி எடுத்துங்க. ஒன்ஸ் நீங்கள் குடலை கட் பண்ணோன்னே நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் உப்பு மஞ்சத்தூள் லெமன் கூட கலந்து வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணீரில் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேல அதில் எடுத்துகிட்டு அதை இப்போ நீங்கள் அதில் நடுவில் வந்து கோடு போட போகிறோம். நம்ம கட் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த மசாலாஸ் எல்லாம் உள்ளே இறங்கணும். இப்போ இதை கறி வைக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எத்தனை கோடு வேணாலும் அதில் போட்டுக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு நீங்கள் கோடு போட்டு கட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம மீன்களை வந்து எல்லாத்தையும் துண்டு துண்டாக நறுக்கிக்கிட்டோம். கோடு போட்டாச்சு. கோடு போட்டோன்னா இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கான மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க. அதில் தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துங்க. அது கூட நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு உப்பு, உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா சில்லி பவுடர் எக்ஸ்ட்ராவே போட்டுங்க. ஸோ சில்லி பவுடர் ஆட் பண்ண உடனே பெப்பர் பவுடர் போடுங்க. அதுக்கு ஜீரா பவுடர், ஜீரகத்தூள், கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிள்ளை, அதை நீங்கள் கையால் கூட பிச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ், கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கங்க. ஒரு இரண்டு தேக்கரண்டிகள் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு அதில் தண்ணீர் ஊற்றிங்க. தண்ணீர் ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிடுச்சு. அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மீன் துண்டுகளை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இந்த அரை மணி நேரம் ஊறுற கேப்பில் நம்ம வந்து ஃபிஷ் கறி ரெடி பண்ணலாம். இந்த மீன் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். பாறை மீன் இது. இது நம்ம இந்தியா, இந்தோனேஷியா இந்த கடற்கரையிலலாம் அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சோண்டு கடுகு. கடுகு நல்லா படப்படன்னு வெடித்து வரும்போது ஃபெனுக்ரிக் சீட், அதாவது வெந்தயம் போடுங்க. வெந்தயம் நல்லா பொறிஞ்சி வரும்போது நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். பொன்னிறமாக வதங்கிக்கிட்டு இருக்கும்போது அது கூட நறுக்கி வச்சுருந்த இந்த கார்லிக் பூண்டு போடுங்க. க்ரீன் சில்லி ஆட் பண்ணுங்கள். இது வெங்காயம் குக் ஆகிறதுக்காக நீங்கள் உப்பு எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. அதுவே ஜென்டிலாக மீடியம் ஃபயரில் வச்சு நீங்கள் குக் பண்ணாலே போதுமானது. அது பொன்னிறமாக வந்துடும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு இது கூடவே நம்ம பவுடர்ஸ் ஆட் பண்ணுறோம். இது கூட டெர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், உப்பு, மல்லித்தூள், ஜீரகத்தூள், இது கூட பிளாக் பெப்பர், கொஞ்சம் வேணாலும் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் போட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அந்த மசாலாவை நல்லா கொதிக்க வைங்க. இப்போ ஃபயரை நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகணும். ஒரு கொதி வரணும். அந்த ஒரு கொதி வர்ற அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிட்டு நல்லா அந்த மசாலாவை குக் பண்ணுங்கள். மீன் குழம்பில் வந்து பொதுவாக வந்து மேங்கோஸ் போடுவாங்க, வெண்டைக்காய் போடுவாங்க. நானும் அதே மாதிரி மேங்கோஸ் போட்டிருக்கேன். ரா மேங்கோ கட் பண்ணி வச்சுருந்த ரா மேங்கோ வெட்டி போடுறேன்.
அது கூட லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காயும் கட் பண்ணி போடுறேன். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ அளவுக்கு மீன் வாங்கியிருக்கோம். அதில் 1/2 கிலோ அளவுக்கு மீன் கறி செஞ்சுட்டு மித்த 2.5 கிலோவை நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம். இது ஒரு 3-5 நிமிடம் வரலையும் நல்லா மீடியம் ஃபயரில் வச்சு நல்லா இதை ஹீட் பண்ணுங்கள். நல்லா ஒரு கொதி வந்த பிறகு இதை வந்து நம்ம புளிக்கரைசல் ஆட் பண்ணணும். இது கூட ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துங்க. அதை லேசாக ஹாட் வாட்டர்லேயோ இல்லை பச்சை தண்ணிலேயோ கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு கொதி வந்துடுச்சு. மாங்காய் வெண்டைக்காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம புளிக்கரைசல் ஆட் பண்ணுறோம். புளிக்கரைசல் ஆட் பண்ணோடனே நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு காரத்தன்மையெல்லாம் இருக்குதா குழம்புலான்னு பார்த்துங்க. பார்த்துக்கிட்டு நீங்கள் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போதைக்கு கறி லீவ்ஸை நீங்கள் பொடி பொடியாக நறுக்கியும் போடலாம், இல்லை முழுசாகவும் கூட போடலாம். இது கூட மல்லித்தலை ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும். நான் ஆட் பண்ணல, நான் கறி லீவ்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஒரு கொதி தலை தலைன்னு வரும்போது நீங்கள் நம்ம கையில் உள்ள வெட்டி வச்சுருந்த மீன்களை வந்து அது கூட ஆட் பண்ணுறோம். மீன் ஆட் பண்ண உடனே நம்ம அதை அடிக்கடி கிண்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த மீன் வந்து ரொம்ப சாஃப்டான மீன், ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் நீங்கள் அடிக்கடி கிண்டினீங்கன்னா உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இப்போதைக்கு அதை கிண்ட வேண்டாம். அப்படியே நம்ம லைட்டாக அமுக்கி விட்டுட்டு நம்ம இதை ஒரு 3-5 நிமிடம் வந்து ஸ்லோ ஃபயரில் குக் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு ஓரளவுக்கு மீன் நல்லா குக் ஆகிடுச்சு. நறுக்கி வச்சுருந்த சிலிண்டரோ அதாவது கொரியாண்டர் லீவ்ஸை அது கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிடம் அதை மூடி வைக்க போகிறோம். இது ரொம்ப சாஃப்டான மீன்கிறதால சீக்கிரமே குக் ஆகிடும். பாருங்கள், நமக்கு சுவையான மீன் குழம்பு இப்போ தயாராக இருக்குது. இப்போ மீன் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த சட்டியை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுட்டு புதுசாக மீன் வறுவல் பண்ண போகிறோம். இது ஃப்ளாட்டான நான்ஸ்டிக் தவா நான் எடுத்திருக்கேன். நீங்கள் தோசைக்கல்லையும் போட்டுக்கலாம். இதில் எண்ணெய் நல்லா சூடானவுடனே ஒவ்வொரு மீன்களை எடுத்து ஃப்ரை பண்ணலாம். இதை ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்த்துங்க. ஒவ்வொரு பக்கமும் 2-3 நிமிஷம் குக் பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாக டெண்டராக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டாங் வச்சு அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. இது எங்களோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து நல்ல ஃபேமஸான டிஷ்ஷு. இந்த வாரம் ஸ்பெஷலாக ஓடிக்கிட்டு இருக்குது. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. இது பாறை மீன், சின்னது பாறை மீனில் சின்ன மீன். இது வீட்டில் வந்து நீங்கள் ரசம் கூட சாப்பிட்லாம். இது ஒயிட் ரைஸ் அந்த மாதிரி இதில் வந்து இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த மீனை நீங்கள் பொறிச்சு வச்சுட்டு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். ரொம்ப கிறிஸ்பியாக எண்ணெயில் போட்டு பொறிச்சுட்டு நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மீன். நமக்கு இப்போ சுவையான மீன் ரெடி ஆயிடுச்சு. இதே நீங்கள் ஒயிட் ரைஸ் வித் மீன் குழம்பு மீன் வறுவலோடு இது பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு புது ரெசிபியோட சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை.